வெறும் மயிரை தான் கொடுத்துச்சு. என்னடா இவ்வளோ தூக்க மாத்திரை வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? கொஞ்ச நாளாக ஒரே பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸு. நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல. அதான் தூங்கலான்னு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் போய் தூக்க மாத்திரை கேட்டா, அவன் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு கேட்டு உயிரை வாங்குறான். இன்னைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஜாஸ்தி. அதான் செத்துடலான்னு அதே மெடிக்கல் ஷாப்புக்கு போய் நிற்கிறேன். தோ 50 மாத்திரை இருக்கிற அந்த டப்பாவை கொடுத்துட்டு அப்படி சிரிக்கிறான். ஹே, இன்னைக்கு என்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லைன்ற சார், இந்த மாத்திரையை அடிக்கடி நீங்கள் தான் கேட்பீங்க. இது அடுத்த மாதம் எக்ஸ்பயர் ஆக போகுது. அதான் மொத்தமாக உங்ககிட்ட கொடுத்துடலான்னு. என்னடே, எக்ஸ்பைரி ஆக போகிறவனுக்கு எக்ஸ்பைரி ஆகிற மாத்திரையா? அந்த கபோதி சிரிச்சு நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த சூசைட் அட்டெம்ப்ட்லாம் வெறும் ஃபார்மாலிட்டி தான். எப்போ நான் நினச்சதை அடைய முடியலையோ அப்போவே நான் செத்துட்டேன். இந்த தெய்வத்தோட தொழில் என்ன தெரியுமா? நல்லா கஷ்டப்பட்டு மேலே வரவனை வச்சு செய்யறது. போயாயோ! சாகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை கடைசியாக கண் முன்னாடி வந்துட்டு போகும். இவர் தான் சாச்சா. எங்கள் ஊரில் சிங்கப்பூர் சலூன் கடை வச்சிருந்தார். அந்த மனுஷன்தான் என் வாழ்க்கையை மாற்ற போகிறாருன்னு அப்போ எனக்கு தெரியாது. ஊரில் பசங்களுக்கு சுண்ணத் கல்யாணம் பண்ணோன்னா சாச்சா தான் வருவார். இன்னும் ஒரு நாள் தான் என்ன? சீக்கிரம் வரும் எதிர்பார்க்கல.
எனக்கு பேலே, எனக்கு உள்காயம், எனக்கு வெளிக்காயம். அந்த சாச்சாவ நம்ம பலி வாங்கி உண்டா? டேய், என்ன புடிச்சு கோடா, நான் ஊருதற போறேன். சாச்சடா, நம்மகடா. கூட்டு போனவர வெளிய வந்துதான் ஆகணும். வைத்தியத்தை அடிக்கிறன் பேர்ல சாச்சா மண்டேலயே அடிச்சிடலாம். கிட்ட சாரி மிஸ் ஆயிடுச்சுன்றான். டேய், சம மாட்டேன்றா. ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் நினைச்சா இந்த உலகம் ஒருத்தனை பாக்குற பார்வையை மாத்த முடியும்னு எனக்கு சாச்சாவை பார்த்து தான் தெரிஞ்சது. அந்த சாச்சா இது மேஜிக் பண்ணிட்டாரா? அவர் என்ன வேணா பண்ணுவாரா? மொட்டடிச்சு ரெண்டு பேருக்கு வேற வேற ஃபங்க்ஷன். அதெல்லாம் உனக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது? யாரோ போ செஞ்சு வச்ச பழக்கம், நான் என்ன பண்ண? அந்த பைத்தியத்தை மட்டும் ஸ்டைல் ஆக்கிட்டீங்க. அப்படி சொல்லக்கூடாது. இதோ பாரு, ஒருத்தர் தோட்டத்தை வச்சு தானே எடுத்து போடுறீங்க, அதுக்காகத்தான் ஸ்டைல் ஆக்கிறது. அப்ப என்னையும் அந்த மாதிரி ஸ்டைல் ஆக்குவீங்களா? உன்னையா? நீ பண்ணி வச்சிருக்கிற காரியத்துக்கு என் கதவு நம்பர் மாத்துறதுக்கு நான் நிலா என்னை விட்டு போனதை என்னால் தாங்கிக்கவே முடியல. அதுலேருந்து என்னை வெளில கொண்டு வரதுக்கு தான் முதல் முறையாக சாச்சா என் கையில் சிசர்ஸை கொடுத்தாரு. 12th லீவில் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தப்போ ஒரு பெரிய அதிர்ச்சி. சாச்சா சலூன் இருந்த இடத்துல வேற ஒரு கடை இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை. அவர் அண்ணன் இறந்துட்டாருன்னு சாச்சா கடையை காலி பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டாரு. கேரளாவில் இருக்கிற அவங்க அண்ணன் குடும்பத்தை அவர் தான் பார்த்துக்கணுமா? இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். நிலா என்னை விட்டு போனது கூட எனக்கு கஷ்டமாக தெரில. ஆனால் சாச்சா என்னை விட்டு போனதை என்னால் தாங்கிக்கவே முடியல. ஏடா மாப்பிள்ள, எப்போ பார்த்தாலும் அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்து உட்காந்துருக்கேன். சென்னை இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து அப்ளிகேஷன் சாண்டு வந்து வச்சுருக்கேன். வந்து கையெழுத்து போடு. நான் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் போக மாட்டேன். ஏன்? கோவத்துல நீ நல்லா தாண்டா சாப்பிடுற?
மாமா கிட்ட போய் ஏண்டா இதெல்லாம் பேசிக்கிட்டு? இந்த முடி வெட்டுறது, செலூன் வைக்கிறது, இதெல்லாம் உங்கள் குடும்ப தொழில்ப்பா, நமக்கெல்லாம் எப்படி செட் ஆகும்? அப்போ இன்ஜினியரிங் என்ன நம்ம குடும்ப தொழிலா? எதுவுமே பரம்பரை தொழில் கிடையாது. யாருக்கு என்ன வேலை பிடிக்குதோ அவங்க அந்த வேலையை செய்யலாம். ஹேர் ஸ்டைலிங் ஒரு ஆர்ட், அது எல்லாருக்கும் வராது. அது எனக்கு ரொம்ப நல்லா வரும். நான் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனால் நம்பர் ஒன் ஆவேன். நான் உனக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நீ கேரியரை பற்றி முடிவெடுக்க வேண்டிய வயசு இது கிடையாது. நீ காலேஜுக்கு 4 வருஷம் போ. டேய், எங்களுக்காக இல்லைடா, உனக்காக. நீ 4 வருஷம் காலேஜ் படிச்சனா உனக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் நீ செலூன் வைக்கணும்னு ஆசைப்பட்டனா வெய்ய, வச்சுக்கோ. நான் உன்னை ஸ்டாப் பண்ண மாட்டேன். நாலு வருஷம் கழிச்சு நான் மாற மாட்டேன். நீங்க மாறிடாதீங்க. நிலாரதி தென்காசி. அப்படி நிலாவதி இந்த காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கா? சந்தோஷத்துல பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம் நினைச்ச நாங்க வேற வழி இல்லாம ட்ரிபிள் சேர்ந்தோம். அண்ணாவ நிலாவதி இல்ல, நிலாரதி. பேசவே இல்ல. செகண்ட் இயர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் வந்தது. சீதாவை நடிக்க வேண்டிய நிலாவை கேர்லி ஹேர் இருந்ததுனால சூர்பனகையா நடிக்க சொன்னாங்க. சீதாவை அலைக்காக தூக்கி செல்ல ராவணன் ரெடி. சீதா, சீது, வாட்ஸ் த ப்ராப்ளம்? ஹீரோயினை வில்லியா நடிக்க சொல்றாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இல்லடா, ஜுடாஸ்டிக்லாம் வச்ச அப்புறம் இவ கேர்லி ஹேர்ல சீதா லுக்கே வர மாட்டேங்குது. அப்ப அதை வச்சு பார்க்காத. சாச்சா கிட்ட கத்துக்கிட்ட டெக்னிக் வச்சு நிலாவோட கேர்லி ஹேர நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணேன். அதுலேருந்து நிலாரதி என்னை பார்க்குற பார்வை மாறிச்சு. ராமனா நடிச்சனா கம்பனே காண்டார் அளவுக்கு சீதாவை லவ் பண்ண. ட்ராமாவில் மட்டும் இல்லை, நெச்சத்துலேயும் லவ் பண்ணடா. கையை பிடிச்சாதான் லவ் வரும்னு ஒன்றும் கிடையாது. அப்பா சொன்ன மாதிரியே காலேஜ் வாழ்க்கை ஒரு பக்குவத்திய அனுபவத்தையும் கொடுத்துச்சு. 4 வருஷம் முடியும் போது என்னால் தெளிவான முடிவெடுக்க முடிஞ்சது. எக்ஸாம்ஸ்லாம் நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு நல்ல பேக்கேஜும் ஆன்சைட் ஆப்ஷனோடவும் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஏன் இந்த ஆஃபர் வேணாம்னு சொல்கிறீங்க சார்? ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணுன்றது தான் என்னோடய பேஷன். சொந்தமாக ஒரு பெரிய சலூன் ஆரம்பிக்கணுன்றது சின்ன வயசுலேருந்தே என்னோடய ட்ரீம் சார். அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க? படிப்பு வரலன்னா சரிக்க தான் லாய்க்குன்னு பொதுவாக சொல்லுவாங்க சார். என்னை பார்த்து யாரும் அப்படி சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக நல்லா படித்து பிளேஸ்மெண்ட் வரைக்கும் வந்தேன். எனக்கு படித்த வேலை பண்ணுறதோட பிடிச்ச வேலை பண்ணணும் தான் சார் ஆசை. கேம்பஸ் இன்டர்வியூக்கு அப்புறம் நிலாக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிது. பஷீருக்கு வெளில எதுவும் செட் ஆகல, அவங்க பெரியப்பா கம்பெனிலேயே வேலைக்கு சேர்ந்துட்டான். நானும் கொஞ்சம் வருஷம் நிறையா சின்ன சின்ன சலூனில் வேலை செஞ்சேன்.
ஹலோ கதிர், எங்க வீட்டுல எனக்கு மாப்பிள்ள பார்க்க பிளான் பண்றாங்களோன்னு தோணுது. அப்பாவோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. நீ எதுக்கும் நாளைக்கு காலைல உங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து என் வீட்டுல பேசு. சரி ஓகே, அப்புறம் கால் பண்றேன். ஓகே பாய். ஹாய். ஹாய், வணக்கம். வணக்கம். அப்படியே வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியான்னு? ஆமாம், யூனோ, லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். ஆ, எனக்கு புரியல. நம்ம மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகாது கதிர். ஐ லவ் யூ அண்ட் ஐம் கோன் மிஸ் யூ, பட் யூல் ஆல்வேஸ் பி மை பாய் பெஸ்டிடா. ஹேர் ஸ்டைலிஸ்டாக இருந்தால் சின்ன லைஃப்குள்ளே தான் இருக்க முடியும்னு நேற்று தான் எங்கள் அப்பா புரிய வச்சாரு. எங்கள் அப்பா சொன்னால் கரெக்டாக இருக்கும்டா. வாடா, உங்கள் அப்பா சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும். வா உக்கார், நான் வாட்டுறேன். இந்த காலத்து பசங்க லவ் பண்ணும்போது வேணான்னு சொன்னால் பெற்றவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. ஆனால் கமிட்மெண்ட்னு வரும்போது ரியாலிட்டியை புரிய வச்சா புரிஞ்சுக்குவாங்க. இப்போ பாத்தியா, நம்ம என்ன பண்ணோம், சண்டை போட்டோமா, சத்தம் போட்டோமா, ஜஸ்ட் அவங்க கூட்டு போய் லவ்வுக்கு ஸ்டேட்டஸ் வேணாம், ரிலேஷன்ஷிப்புக்கு ஸ்டேட்டஸ் வேணும்னு புரிய வச்சோம், புரிஞ்சுக்கிட்டா. இந்த காலத்து பசங்கள்லாம் செம்ம ஸ்மார்ட்ரி. அனூப் மேனன் இந்தியாவோட டாப் மோஸ்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட். அவரோட விங் சலூன் தான் அப்போ இந்தியாவிலேயே மிகப்பெரிய சலூன், 615 பிரான்ச்சஸ். என் கெரியரில் அடுத்த கட்டமாக அங்கே வேலைக்கு சேரணும்னு ஆசைப்பட்டேன். நான் நினைச்ச மாதிரியே எனக்கு அங்கே வேலை கிடைச்சிது. குழந்தைக்கு நான் ஹேர் கட் பண்ணிட்டேன் சார். ஹேர் கட் பண்ணுறதுன்னா நெயில் கட் பண்ணுறதுன்னுச்சியா? ஃபர்ஸ்ட் டேவே உன் திறமையை கட்ட சிசர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம். கீழே இந்த முடியெல்லாம் பெருக்கு. டூ இட். லைஃப்பில் எதுவுமே ஈஸியாக கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட டைமுக்காக வெயிட் பண்ண. சார், மேலே விஐபி லான்ச்சில் வெயிட் பண்ணுங்க சார், ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு இருக்காரு. எங்கே வெயிட் பண்ணலாமா? தாராளமாக வெயிட் பண்ணலாம் சார். இருக்கு. யா யா, உங்களை மாதிரி விஐபி கிட்ட இருக்கிற இந்த சிம்பிளிசிட்டி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ, ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவார் சார். ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவார் சார். 30 நிமிஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்க. மெட்ரோ ட்ரெயின் டிராபிக் சார். சரி, கால் ஹிம் சார். இவன் ட்ரெயினி சார். 20 வருஷமா நீங்க சார் கிட்ட தான கட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம். கால் ஹிம். கதிர், யார் நீ? யூ சேவ் மீ மேன். என்ன காப்பாத்திட்ட? யூ சேவ் மீ ஃப்ரம் தட் ஓல்ட் மேன். அவர் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் எனக்கு போனை போட்டு ஸ்டைலிங் பண்ணு, ஸ்டைலிங் பண்ணு, ஸ்டைலிங் பண்ணுன்னு பப்பி டாக் மாதிரி அவர் பின்னாடி போய் ஸ்டைலிங் பண்ணணும். உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்காடா தம்பி? அண்ட் யுவர் டெசிக்னேஷன் இஸ் எ ட்ரெயினி. ட்ரெயினி? பால்ஷிட். He's a senior stylist. Yeah. You got it? 50K, huh? Yeah. You nailed it, man. India's topmost stylist. Enna paathu impress aanadhu, enakku romba perumaiya irundhathu. I am watching you. Seal it, alligator. Life moved on.
உன் ஃபோட்டோ மேட்ரிமோனியில் போட்டிருந்தேன். ஏன் போட்டேன்? உங்கள் அப்பா சொல்லி தாண்டா போட்டேன். அதில் உன்னை செலக்ட் பண்ண ஒரே பொண்ணு இந்த பொண்ணு தான். நம்ம காலேஜ் ஜூனியர்ரா, ஜூனியர் பொண்ணு. முக்கியமான விஷயம், அவ பேரும் நிலா தான், நில ஒளியால் டாட்டர் ஆஃப் சக்கரபாணி. அவரை பத்தியும் விசாரிச்சிட்டேன், தங்கமான மனுஷன். அப்போ ரிசப்ஷன் ஒரு பெரிய ஹோட்டல்ல வச்சு நல்ல சாப்பாடு போட்டுடலாம். பிரமாதமா போட்டுடலாம். ஆப்போசிட்லயே இருக்கு. ஓ, டீ கடைய சொல்றாரு. 4:30 முகூர்த்தம்னா டீ தானே சாப்பிட முடியும். அவசரப்பட்டு போட்டோகிராஃபருக்கு சொல்லிடாதீங்க. வரவ எப்படி முய் எழுதிட்டு மொபைல்ல செல்ஃபி எடுத்து அவனோட ஃபேஸ்புக் அக்கவுண்ட்ல போடுவான், அதை எடுத்து நம்ம அக்கவுண்ட்ல போட்டுடும். சூப்பரா இருக்கும். அம்மாவாசை. அப்போ நாங்க சாப்பிடறதுக்கு மட்டும் நான் பெல்ல கொடுத்துட்டுமா? ஐயோ, நீங்க வேறங்க, நாங்க கொடுத்துறோம். பிரமாரம். முருகன் அருளால அமர்க்களப்படுத்திடலாம். நீ சொந்தமா சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் இடம் கிடைச்சிருக்கு. 6 கோடி ரூபாய் பில்டிங், 3.5 கோடி கொடுக்கறதா சொல்றாங்க. பக்கத்துலயே பெரிய அபார்ட்மெண்ட் வேற இருக்கு, போய் பாக்கலாமா? அங்கிள், நான் அமௌண்ட் எழுதி கையெழுத்து போட்டுறேன், அதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கங்க. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் கொடுக்கறது எவனுக்குமே தெரியாது. பிரமாதம். நல்லா வரணும். இந்த அமௌண்ட்டுக்கு அப்பாவுக்கு லைஃப் லாங் ஃப்ரீ கட்டி. எல்லாரும் கிழக்க பார்த்து நின்று பேர் பேராக அப்பா கல்ல விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு அமௌண்ட்டு வாங்கிக்கங்க. பெரிய அமௌண்ட்ல நீங்க மட்டும் அப்படியே வளர்ந்து போயிட்டே இருக்கீங்க. நாங்க வளர வேணாமா? 300 ஓவாக்கி சைன் போட்டு கொடுத்துருக்கீங்க. 3 கோடி ரூபாய் சும்மா தானே இருக்கு? எடுத்து கொடுத்தா குறைஞ்சா போயிருவீங்க. ஹாப்பியா போட்டு கொடுத்து விடுங்க மாமா. எப்ப எல்லாரும் பத்து பத்து காலைல விழுங்கப்பா. என் தம்பி, பொண்ணையும் கொடுத்துட்டு 3 கோடி பணத்தையும் கொடுத்துட்டு கடைசி காலத்தில் நான் நடுத்தருவில் நின்று பிச்சை எடுக்கிறதா? நான் இருக்கிறதும் 4 மாசமோ 5 மாசமோ. அந்த நாள் தான் எப்ப வரும்? காலையில வாக்கிங் போறது, சாயங்கால யோகா போறது, இப்படி ஹெல்தியா இருக்கு. அமைதியா இருங்க. என்னங்க விளையாடுறீங்களா? உங்களுக்கு காசு வேணுங்கிறதுக்காக எங்க அப்பா சாகணுமா? 300 ரூபாய் தரேன். சாரி மாமா, சாரி. நாங்க உங்ககிட்ட கேட்டிருக்கூடாது, கேட்டது தப்புதான். நீங்க சொன்ன மாதிரி அது உங்க காசு, கேட்டது தப்பு, மன்னிச்சுக்கோங்க. சாரி, நாங்க பாத்துக்கிறோம். How to handle this, ma'am? I hate you, uncle. அப்பா சாரி பா. பரவாயில்லம்மா, 300 ரூபாய் மிச்சம் தானே. ஏன்பா இவ்வளவு நேரம் தூங்கிட்டீங்க? ஜாகிங் கூட போல? இல்லம்மா, மாப்பிள்ள ஃபாரின் சரக்கு வாங்கி கொடுத்தாரா, அது ஃபாரின் டைமுக்கு எழுப்பி விட்டுருச்சு. இஞ்சி டீ வேணுமாப்பா? இல்லம்மா, நெஞ்ச ஏனோ பட 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 நடிச்சுக்குது. என்னப்பா? முருகன் ஏதோ இண்டிகேட் பண்றான்னு நினைக்கிறேன். நீ அப்பா பாக்கெட்ல அந்த செக் இருக்கான்னு பாக்குறியா? என்னம்மா, இந்த பஷீர் பையன்ல இவ்வளவு சைட்டிஷ வச்சுட்டு லபக்கு லபக்கு லபக்குன்னு திங்கிறாம்மா. எப்பவுமே சைடிஷ் திங்கிற பசங்களை சரக்கு அடிக்கும் போது கூட வச்சு கூடாது. நியூ லெசன். என்னம்மா? செக் இல்லப்பா பாக்கெட்ல. கண்டுபிடிச்சிட்டமா? அப்பாவோட செக்ல 300க்கு பக்கத்துல இன்னொரு சைபரை போட வச்சு
இந்த சைட்டிஸ் காசையெல்லாம் என் தலையில் கட்டிட்டாரு. மிக கேவலமான பசங்களுக்கு பொண்ணை கொடுத்துட்டுமா. ஏம்மா மாப்பிள்ளைகிட்ட சொல்லி எப்படியாச்சும் இந்த 3000 வாங்கி கொடுத்தேன்னா ஒரு 6 சரக்கு அடிப்பேன். உன் புருஷன் தானே குடிச்சா, நீ யார் போய் வாங்கி கூட. முடிச்சிட்டோம். நேர வீட்டுக்கு வந்து மாமா வாயில லட்ட வச்சிட்டு தான் ஸ்வீட் நீ சொல்லானு வந்துட்டு இருக்கோம். என்னடா சொல்ற? ஏய் நிறுத்துறே, உன் குடும்பமே இப்படிதான் மாத்தி மாத்தி பேசுவீங்க நல்லா தெரியும். நாங்க வேணா வேணாம்னு சொல்றோம் சுடர். மாமா தான் கொடுத்தே அனு ஒத்த கால நின்னாரு. இந்த மாதிரி எவ்ரிதிங் ரெக்கார்டிங் எவ்ரிதிங் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும், அதெல்லாம் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும், பட் நாங்க சீக்கிரம் வந்துடும். ஐ லவ் யூ மிஸ். அப்பா அந்த பெஸ்ட் மாப்பிளே அவார்ட் போஸ்ட் பை சின்ன மாப்பிளே. பெரிய மாப்பிளே உனக்கு வெச்சனா, உனக்கு வெச்சனா, உனக்கு வெச்சனா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது அவரு, ஆனா சாக போறதுன்னா. Feel the heat now, Singapore salute. அன்னைக்கு முடி வெட்டும் போது கையில கத்திரிக்கோலியும் கத்தியும் வச்சுட்டு கத்தக்கல்யாணே அப்படியே அவன் கவுத்துட்டான் பாருங்க. இப்போ சிங்கப்பூர் சலூன். ஸோ இந்த சலூனை கட்டுறதுக்காக தான் அவன் நம்ம ஃபாரின் ஆஃபரை விட்டுட்டு வந்திருக்கான் இல்லையா? எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான்? இடத்துக்கு 3.5 crore சார். இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி 1.5 crore ஃபைனான்ஸ் வேறு வாங்கிட்டாங்க. டோட்டலி 5 crore சார். 6 crore கொடுக்குறேன். கொடுக்குறீங்களா? ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சார். செந்தில் புதல்வனே, அனுபவத்துக்கு அழக ஓடியா. நம்ம தமிழ் கடவுள் சரவணா உமக்கு 10 தலை இருந்திருந்தா 10 crore லம்பா பார்த்துருக்கலாமே. சிறுவாபுரி முருகா, போன உயிர் வந்து விடா சாமி. ஒரு 3 crore அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா என்னது ஏன் பணம் சார்? மணி இஸ் நாட் த ப்ராப்ளம். ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறப்போ செங்கல் ஷாட்டில் கொடுத்துட்றேன். டோன்ட் வாரி, எப்படியும் டாக்குமெண்ட் உங்கள் பேரில் தானே இருக்கு. கதிர் பேரில் இருக்கு. கதிர், நோ ப்ராப்ளம் சார். நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் கதிர்கிட்ட ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பேப்பர்ஸ் எல்லாம் நானே ரெடி பண்ணிடுறேன். வாட் யூ சே அலாங் வித் 6 crore? அப்போ இப்ப எதுவும் இல்ல. I like you only on the registration day. I like your hairstyle. Hi ma. Hi. வர வழியில விங்க் ஓனரை பாத்தியா? ஹேய், நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. அவரை வேற இனாகரேஷனுக்கு இன்வைட்டே பண்ணல, கூப்பிடணும். இல்ல இல்ல, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. இப்பதான் அப்பா பார்த்து பேசிட்டு கிளம்பினாரு. நம்ம சலூன 1 crore எக்ஸ்ட்ராவா கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிருக்காருப்பா. அப்பாக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷம். நானே எதிர்பார்க்கல 1 crore எக்ஸ்ட்ராவாலாம் கொடுத்து வாங்குவாருன்னு. அந்த பில்டிங் அந்த இடத்துல தான் 2 வருஷமா இருக்கு. அப்ப வந்து வாங்க வேண்டியதானே? நான் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி கிரியேட்டிவா டிசைன் பண்ணி இப்போ 2 நாளில் இனாக்ரேஷன் இருக்கும்போது வந்து கேட்குறான்னா
அவன் வாங்கணும்னு நினைக்கிறது அந்த பில்டிங் அல்ல, என்ன. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் அவர் சலூனில் தான் ஒர்க் பண்ணேன். செமையாக பண்ணுறேன், சூப்பராக பண்ணுறேன்னு அப்ரிஷியேட் பண்ணி தனியாக பிரான்ச்லாம் ஆரம்பிச்சுறேன்னு சொன்னார். இன்றைக்கி நான் அதையே சொந்தமாக பண்ணுறேன், அவரால் பொறுத்துக்க முடியல பாரு. இவங்களுக்கெல்லாம் நம்ம அவங்க கீழே இருக்கிற வரைக்கும் தான் ஓகே, கொஞ்சம் மேலே போனால் கூட அழிச்சிருவாங்க, எங்கே போனாலும் துரத்துவாங்கன்ட்டு தான் ரெண்ட்டுக்கெலாம் போகாமல் சொந்தமாக சலூன் ஸ்டார்ட் பண்ணணும் டிசைட் பண்ணேன். நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா? உங்கள் அப்பாகிட்ட காசு வாங்கினது தான். அது கூட நான் ஏமாற்றணும்னு பண்ணல, என் டேலண்ட் மேலே நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன். என்ன மாதிரி ஆளுங்க மேலே வரணும்னா யாராவது ஒத்துறாத அவங்கள நம்பணும். அந்த சலூனை நான் விடுறதும் என்னைய நான் விடுறதும் ஒன்று தான். கதிர், கதிர், முக்கியமான விஷயம் பேசணும், மேல போட்டுக்கு வாங்க. கைஸ் நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன், பெரிய லெவலில் சக்சஸ் பார்க்குற வரையும் ட்ரிங்க்ஸ் பண்ணவே கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஏய் சூப்பர்ப்பா. சகல நான் கூட சத்தியமாக இதான் நினைச்சேன். எனக்கு வெறும் வாயால் சொன்ன பத்தாது, நான் இயற்கையை நம்புறேன். ரெயின் இஸ் தி காட், எவ்ரிபடி புட் தி ப்ராமிஸ். ப்ராமிஸ், ப்ராமிஸ், இதை விடுறோம். எஸ் இன்னைக்கு உள்ள விடுறோம், நாளையில இருந்து டோட்டலா வர்றோம். குடிக்கிறதுக்கு பிளான் போடுறியா? முடியாது. ஏ என்ன பேச்சு பேசுற? ப்ளூ லெகன் மேல நீ கை வச்சதுனாலதானே நீங்க சிங்கப்பூர் சலூன் மேல நிக்கிற? அப்படின்னா சலூனுக்கு பேரு ப்ளூ லெகன்ல வச்சிருக்கணும். அரி மேன், ஆர் யூ கிரேசி? நன்றி இல்ல மத்த ஹாக். மூணு நாள் இனாகரேஷன் வச்சுட்டு என்னால குடிக்க முடியாது. நீங்க வேணா குடிச்சுக்கோங்க, கடன் எல்லாம் செட்டில் பண்ணி குடிக்க மாட்டேன். கதர், சரி விடுங்க, அவன் சொல்றதும் சரிதானே. நம்ம ரெண்டு பேரும் குடிப்போம், விட்டுட்டு விட்டுறலாம். Really? Really? Yes! That is the spirit! That is the power! Cheers! Cheers! I love the nature water! Yeah! Yeah. Cheers! Cheers! Andere pani puri kwaji lari ki praya Tere jari ki kushu mera Vene pudi chisko, kasa pudi chisko Padatiko, abrahmotiko Thank you.
யாரு? யார் வேணும்? நான் திருவண்ணாமலையிலிருந்து வரேன். வர வழியில் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. யாருக்காவது ஃபோன் பண்ணி உதவி கேட்கலாம்னு நினச்சா ஃபோனில் சார்ஜ் இல்லை. தூரத்துலேருந்து பார்க்கும்போது உங்கள் கடையில் தான் லைட் தெரிஞ்சுது. நான் ஃபோனை சார்ஜ் பண்ண தான் மெக்கானிக்கை கான்டாக்ட் பண்ண முடியும். உள்ளே வரலாமா? உங்க சலூனா? ஆமாம் சார், எங்களது தான். இந்த சலூன் கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருந்துச்சு தெரியுமா? தெரியாது. ஒரு பெரிய அரச மரம். அதில் ஆயிரக்கணக்கான கிளிகள் தங்கி இருந்துச்சு. இந்த பக்கம் நான் வரும்போதெல்லாம் வண்டியை நிறுத்தி கிளிகளுக்கு தீனி போட்டு தான் போவேன். இந்த பேண்டமிக்னால பாஸ்ட் 2 இயர்ஸ் என்னால் வர முடியல. இப்போ வந்து பார்த்தா எல்லாமே மாறி இருக்கு. அந்த அரச மரத்து வேரோட புடுங்கிட்டு தான் ஒரு சலூன் இருக்கிற இந்த பில்டிங்க கட்டியிருக்காங்க. போன் சார்ஜர் இருக்குமா சார்? இந்த ஐபோன் சார். உங்க பிரச்சனையெல்லாம் நீங்களே முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இப்பெல்லாம் எந்த பிரச்சனைனாலும் நம்ம ஆளுங்க தேடுற சர்வலோக நிவாரணி சார் இதானே? குடிச்சிட்டீங்களா? நல்ல வேலை. இங்க பக்கத்தில் ஒரு மெக்கானிக் தெரியும். If you don't mind, enna drop pandringla? Sir, in the time la endha mechanic kadaiyum irukadhu. Na vadi kaatren. And the lift lo po. சார், இது டெட் எண்டு சார். நீயா ஏன் டெட் எண்ட்னு சொல்ற? போ, வழி இருக்க சொல்ற. இங்க நிறுத்திக்க. சார், இந்த இடத்துல எப்படி சார் இவ்வளவு கூட்டம்? அவன் இடத்த நம்பி ஆரம்பிக்கல, அவனை நம்பி ஆரம்பிச்சிருக்கான். அவன் எங்க கடை வச்சாலும் கூட்டம் அவனை தேடி வரும். குடி. நானும் காலையில் கோயிலில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் சாப்பிடல, பசிக்குது. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, சமையா இருக்கு. இப்ப புரியுதா ஏன் அவ்வளவு கூட்டம் வருதுன்னு? திருநெல்வேலியில இருட்டு கடை பத்தி தெரியுமா? தெரியும் சார். ஒரு காலத்துல கோயில் எழுத்தாப்புல கரண்டே இல்லாம இருட்டுல ஆரம்பிச்சது, அதனாலதான் பேர் இருட்டு கடை. ஆனா இப்ப கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா இருட்டு கடைக்கு எதிர்க்க இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்த நினைச்சா தன் திறமையால ஒரு லேண்ட்மார்க்கே மாத்த முடியுன்றதுக்கு அது உதாரணம். ஒரு பொருள் அங்க மட்டும்தான் கிடைக்கும்னா அது எங்க இருந்தாலும் கூட்டம் தானா தேடி வரும். இதோ இந்த மாதிரி பூவை தேடிதான் எப்ப வண்டு வரும். வண்டை தேடி பூ போவாது. அதான் இருக்க சாப்பிடு. உன் சலூனுக்கு இந்த கிளிகெல்லாம் வரும்ல? ஆமா சார், அங்கங்க சுத்திட்டு இருக்கோம். மனுஷங்க தான் தன் இருப்பிடத்தை ஈஸியா மறந்துட்டு வேற வேற இடத்த தேடி போவாங்க. ஆனா பறவை எங்க அப்படி இல்லை.
கண்டம் தாண்டி போனாலும் அதோட இடத்தை தானா தேடி வரும். அது இருப்பிடத்தை விட்டு கொடுக்காது. உன்னால முடிஞ்சா அந்த கிளிங்க வரும்போது கொஞ்சம் தண்ணி வை. ஒருத்த என்ன சேனல் ராது, ஏன் உள்ள உள்ள ஹெட்ஸ் அப் டான்ஸ் ஷோ ஒரு ஷோ நடக்குதுண்ணா? காம்படிஷன்ல கலந்துக்கலாம் நாங்க போனோம்னா, ஆனா எங்களை தூரத்துல இருந்து பார்க்கும் போதே கேட்ட முடிறானுங்கண்ணா. பேர் 11 பேர்ண்ணா. எல்லாரையும் கூப்பிட்டு சலூனுக்கு வா. சிங்கப்பூர் சலூன் இல்லைன்னா இந்த வெற்றிலாம் வந்திருக்காது சார். எங்க பிள்ளைகளை நாங்க கூட நம்பலங்க. கதி தம்பிதான் அவனுக்கு மேல அதிக நம்பிக்கை வச்சது. அவர் எப்ப இவங்க ஸ்டைல மாத்தினாரோ அப்பவே எங்க லைஃப் மாறிடுச்சு சார். நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஒரு அருமையான சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கான சர்ப்ரைஸ் இதோ. ஹாய், சிங்கப்பூர் சலூன் கூடாரம் பாய்ஸ். உங்க டீமோட பேருக்கு தகுந்த மாதிரியே உங்களோட லுக்ஸும் இம்ப்ரெசிவா இருக்கு. எப்பவுமே எல்லாருக்கும் பொதுவாக ஒரு கனவு இருக்கும். அண்ட் பட் அந்த கனவை நம்ம ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்றைக்குமே யாராவது ஒருத்தர் தேவை. அப்படி உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆள் தான் கதிர். இன்னைக்கு நான் வரலன்னு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. நான் கண்டிப்பாக உங்களை உங்கள் இடத்துலயே வந்து சந்திக்கிறேன், அதாவது உங்கள் சிங்கப்பூர் சலூன்லேயே வந்து சந்திக்கிறேன். அவங்க கதிரோட ஷேர் பண்ற பாண்டிங் இஸ் சோ அன்பிரேக்கபிள். எப்ப பாரு நம்மளே ஜெயிச்சிட்டு இருக்க முடியாது டாட். நேத்து நாம, இன்னைக்கு இவன், நாளைக்கு வேற யாரோ. தட்ஸ் எ லைஃப் சைக்கிள். என்னடா சொல்ல வர? கோனியாக், ஸ்காட்லாந்து ஸ்காட்ச், மெக்சிகன் டெக்கிலா, இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஊர் மண்டக்குமார் ரொம்ப எடுத்து வைங்க. லெட்ஸ் சியர் அப் ஃபார் தி சிங்கப்பூர் சலூன் பாய்ஸ் அண்ட் ஹேவ் அ ட்ரிங்க். என்னண்ணே, நீங்க எல்லாரும் காலி பண்றீங்களா? நாங்க இங்கிருந்தோ வந்தோம், திருப்பி எங்கேயானு போனுங்க. அதெல்லாம் பழகி போச்சுப்பா. ஆனால் இந்த சலூனை இப்போ தான் கஷ்டப்பட்டு முன்னே கொண்டு வந்தியப்பா. அதுக்குள்ளே திருப்பி இப்படி பண்ணால் என்னப்பா செய்யுது? உள்ளே இருக்கிற உங்கள் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சா நல்லாயிருக்கும்.
மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற இந்தியாவின் மிக பிரபலமான ஹெட்ஸ்அப் டான்ஸ் ஷோ நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டிக்கு சிங்கப்பூர் சலூன் கூடாரம் அணியினர் தகுதி பெற்று இன்று மேடையேற போகிறாங்க. ஆனால் எந்த சிங்கப்பூர் சலூனால் அவங்க இறுதிப் போட்டிக்கு போனாங்களோ அந்த சிங்கப்பூர் சலூனை இறுதிப் போட்டி நடக்கும் இதே நாளில் இடிக்க போகிறாங்க. இந்த இடிப்பு நடவடிக்கைகள் சிங்கப்பூர் சலூன் கூடாரம் அணியின் வெற்றியை பாதிக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சன் நியூஸ் செய்திகளுக்காக ரத்னகுமார். நீங்கள் ஃபைனல்ஸ் போல, நம்ம இன்னும் உங்களுக்கு எந்த லுக்கும் பண்ணலேடா. சலூனே போக போகுது, நாங்கள் போய் என்ன பண்ண போகிறோம்? போனால் தோத்துருவோண்ணா. நம்மளுக்கெல்லாம் ஜெயிக்கிறது தவிர வர வழி இல்லை. உக்காரா உக்காரா. சக்சஸ் இஸ் நாட் அன் ஆப்ஷன், மஸ்ட். ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காரு, அவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஆக்டர் ஜீவா சார். முதலாவதா வந்து ஆடி கலக்க போறது மும்பை கிங். பசங்க ஸ்டூடியோ ரீச் ஆயிட்டாங்களா? ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மும்பை டீம் தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்றாங்க. சார், பசங்களோட டான்ஸ் ஷோ டிவியில் லைவ்ல வர போகுது. என்னால எதுவும் பண்ண முடியாது. ஃபைனல் சார், அதை மட்டும் பார்த்துறோம். எப்பவுமே எல்லாரும் சேர்ந்து தான் சார் பார்ப்போம். 10 நிமிஷம் தான் சார், அதுக்கப்புறம் எங்களால எதுவும் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். சார், 45 மினிட்ஸ் டெமாலிஷிங் பண்ணி ரிப்போர்ட் அனுப்பணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். சார், எல்லாம் தப்பு எம்எல் தான் சார். இன்னைக்கு இந்த பசங்க எல்லாம் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமே கதிர் தான் சார். இல்லை சார், அவங்களை உள்ள விடுங்க சார். ஏற்கனவே லேட் சார். பாத்துட்டு போயிருவாங்க சார். உள்ள விடுங்க சார். சார், நான் கால்ல விழுறேன் சார். சார், சார், நீங்க எதுக்கு அவங்க கால்ல விழணும்? போங்க. இட்ஸ் ஓகே. அண்ணே, இந்த மாடுங்களை கூட்டி வாங்க. ஜீவா சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க சார். கைஸ், உண்மையிலேயே செம்மையா கலக்கிட்டீங்க. ஐ அம் ஷூர் ஆடியன்ஸ் ஆல்சோ பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காங்க. சோ அத்தா மஜி சதகலி. மும்பை கிங்ஸ் டீம் அவங்க ஆட்டத்துல ஒரு கலக்கு கலக்கிட்டு போயிட்டாங்க. ஃபைனல்ஸ்க்கே ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டு போன இந்த டீமை அடுத்து வர டீம் பீட் பண்ண போறாங்களா இல்ல பணிஞ்சு போறாங்களா? லெட்ஸ் வெல்கம் சிங்கப்பூர் சலூன் கூடாரம். போடி போட்டு கிழிச்சு தள்ளிட்டாங்க. அண்ட் நம்மளும் வந்து நம்ம ஷோவோட கிளைமாக்ஸ்க்கு வந்தாச்சு. அண்ட் ஆன்லைன் வோட்டிங்கும் முடிச்சு மக்களும் தேர்ந்தெடுத்துட்டாங்க யார் வின்னர்ன்னு. அண்ட் தி கவுண்டவுன் பிகின்ஸ். 3, 2, 1. Who else? Obviously it's Singapore Saloon Kudaram.
Go on for proceedings. மனுஷனை தான் தன் இருப்பிடத்தை ஈஸியாக மறந்துட்டு வேற வேற இடத்த தேடி போவாங்க. ஆனால் பறவை எங்க அப்படி இல்லை, அது இருப்பிடத்தை விட்டு கொடுக்காது. மற்றவங்களாம் போயிடுங்க. குடிசை போட்டு வாழ்ந்து வந்த இந்த மக்கள் அவர்களை காலி செய்வதை பற்றி கூட கவலைப்படாமல்
தங்களுடைய போராட்டத்தை சிங்கப்பூர் சலூனுக்காக முன்னெடுத்துள்ளனர். மேலும் இந்த போராட்டமானது தீவிரமடைந்துள்ளது. நேரம் செல்ல செல்ல பொதுமக்களின் கூட்டம் அதிகரித்தே கொண்டிருப்பதால் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிளிகளும் மனிதர்களும் சேர்ந்து போராடுவது உலக அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் பல்வேறு முக்கிய பிரபலங்களும் தங்களுடைய கருத்துக்களை எக்ஸ் வலைதளத்தின் வாயிலாக தெரிவித்து வருகின்றனர். சிங்கப்பூர் சலூனுக்காக கிளிகள் சேர்ந்து போராடும் இந்த அதிசயமான காட்சிகளை பேஸ்புக், எக்ஸ், வாட்ஸ்அப் போன்ற பல்வேறு சமூக ஊடகங்கள் மூலமாக மக்கள் பரவலாக பகிர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் சிங்கப்பூர் சலூனுக்கு ஆதரவு தெரிவித்து சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சர் எக்ஸில் பதிவிட்ட கருத்து வைரலாகி வருகிறது. மக்களின் உணர்வுகளை கவனத்தில் கொண்டு சிங்கப்பூர் சலூன் இடிக்கப்படுவது நிரந்தரமாக கைவிடப்படுவதாக சற்று முன்பு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார் முதலமைச்சர். மேலும் சிங்கப்பூர் சலூனை சுற்றியிருந்த குடிசைப்பகுதி மக்களை 50 கிலோமீட்டருக்கு அப்பால் குடியமர்த்தப்படும் திட்டம் கைவிடப்பட்டு மக்களின் கோரிக்கைகளுக்கு இணங்க 2 கிலோமீட்டர் அருகாமையிலேயே அரசு வீடுகளை ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கிளிகளின் போராட்டத்தை வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக கருதி அந்த இடத்தை பறவைகள் சரணாலயமாக மாற்ற வழிவகை செய்யப்படும் என அரசு அறிவித்துள்ளது. மேலும் சிங்கப்பூர் சலூனை நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக வேறு பகுதிக்கு நகர்த்தி அமைத்து அதன் திறப்பு விழாவிற்கு சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சரை அனுப்பி வைப்பதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இக்கா நீங்களோட போட்டோ பத்திரத்தையும் வந்துட்டு